காலையில் நான் பெங்களூர்ல இருந்தேன். பெங்களூர்ல இருந்தப்போ எனக்கு ராஜா தான் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. கிளம்பி வர்றதுக்குள்ளேயே வந்து வர்ற வழியிலே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது பர்சனல் லெவலில் பார்த்தா எனக்கு இது ஒரு பெரிய லாஸ். எனக்கு எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வந்து சரி சாரை போய் பார்த்துட்டு வரலாம், சார் இருக்காங்க, சார்கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடும்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், எப்போவுமே அந்த ஃபீலிங் இருக்கும். இனிமே அந்த அந்த மாதிரியான ஒரு கன்சலேஷன், அந்த ஒரு பர்சன் இனிமே இல்லை அப்படின்றது வந்து எனக்கு பர்சனல் லெவலில் வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு, எந்த விதத்துலையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஆஸ் அ டீச்சர், அவர் வந்து இன்னும் இன்னும் ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு வாழறதுக்கான எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் முடிச்சிருக்காரு. இந்த ஃபில்ம் மேக்கர் அவருடைய ஃபில்ம்ஸ் வந்து இன்னொரு 100 இயர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூம் இஸ் கிரியேட்டட், அது வந்து அன்மேட்ச்ட். தமிழ் சினிமாவில் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வீச்சோட படங்களில் கொடுத்தவங்க இல்லை. அந்த அளவுக்கு இஸ் பீன் அ வெரி குட் டீச்சர். அண்டு ஒரு டீச்சர்னு சொல்லும்போது அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, பட் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்னவா இருக்கணும் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ க்ரியேட்டிவ் பர்சன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல், எதுவுமே ஒரு நான் இன்றைக்கி ஒன்றா இருக்கிறேன்னா அதுக்கு வந்து பாலு மகேந்திரா மட்டும்தான் காரணம். அந்த மாதிரி அவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. இஸ் கம்ப்ளீட்டட் இஸ் மிஷன். அண்ட் இந்த இழப்பு பெரிய இழப்பாக இருந்தாலும் ஹி ஹேட் அ பீஸ்ஃபுல் டெத். அந்த அளவில் ஒரு இதுதான்.